ஹலோ ஆல், வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ், 7:30 மேட்ச் அட் ஜெய்ப்பூர். பீடா, வெல்கம் டு த ஷோ. குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்காக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர் கேம்பெயின் இஸ் நாட் மூவிங் அஹெட் மச். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், ஆஸ் வி ஸ்பீக், ஒன்லி அன்டிஃபீட்டட் டீம் இந்த டோர்னமெண்ட். ஸோ ஒரு டேபிள் டாப்பர்ஸ் வர்சஸ் ஒரு டீம் கோயிங் சவுத், இந்த கிளாஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்லை, இப்போ ஜிடி வந்து அந்த பாண்டியா ஷமி போன அந்த ஆப்சன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபில்லப் பண்ணாங்க, நல்லாவும் ஆடுறாங்க. அது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, விச் வி ஹைலைட்டட், இஸ் த லேக் ஆஃப் பவர் ஹிட்டிங் தட் இஸ் அவைலபிள் இன் டாப் சிக்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு, லக்னோ பிச்சு எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டிஃபரெண்டாக பிஹேவ் பண்ணும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், பேட்டிங் கண்டக்டிவாக இருக்காது. ஆனால் 54 ஃபார் நோலாஸ்ல இருந்துட்டு நீங்கள் 130 ஆல் அவுட் ஆறீங்கன்னா there is a serious problem that has to be addressed, unfortunately. ஏன்னா நீங்கள் டாப் சிக்ஸில் கேமை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் கூட இல்லை, பர்டிகுலர்லி டேவிட் மில்லர்ஸ் ஆப்சன்ஸு, இந்த ஷாருக் கானும் அபினவ் மனோகரும் ரெண்டு பேரும் வெளியில் உட்காந்துருக்காங்க, தேவாட்டியா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏ ஓவரால் இட் இஸ் நாட் லைக் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் போத் டிபார்ட்மெண்ட்ஸ். எல்லா மேட்சும் 200 கொடுக்கறது, அந்த ஒரு சில டீம் எப்படின்னா பேட்டிங்கும் ஆடாது லாயக் இல்ல, போலிங் சொல்லிருங்க. எதுக்கு ஒரு சில டீம் சுத்தி வளைச்சு பேசுறீங்க, பொடி வச்சு பேசுறீங்க, ஆசிபின்னு சொல்லிருங்க. இல்ல, ஒரு ஜென்ரலா சொல்றேன். இப்ப அதே மாதிரி டெல்லி பாத்தீங்கன்னா 250 270 கொடுக்குறாங்க, இவங்க அந்த மாதிரி கிடையாது. தேர் போலர்ஸ் ஆர் ரியலி ஸ்டாண்டிங் அப். அன்பார்ச்சுனேட்லி த பேட்ஸ்மேன், இப்பயும் நான் சொல்றேன், இப்ப வி ஆர் கோயிங் டு கிவ் அன் ஆப்ஷன் அவுட் டு மேக் தட் பேட்டிங் லுக் ஸ்ட்ராங்கர், அதை பண்ணுவாங்களா அப்படின்றது மில்லியன் டாலர் குவஸ்டின். இப்ப இங்க ஜெய்ப்பூர்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹைலைட் பண்ணும், அதாவது போன வருஷம் 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல, அதாவது நைட் கேம்ஸ்ல வந்து ஒன்லி த்ரைஸ் 180 பிளஸ் ஸ்கோர்ஸ் ஹவ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு. இப்ப இந்த தடையும் உங்களுக்கு எப்படியா இருக்கு? இவன் தான் ஃபர்ஸ்ட் கேம் வாஸ் பிளேட் தேர் வாஸ் டே கேம், 193 அடிச்சு ராயல்ஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் டிசியோட ராயல்ஸ் வந்து 185 அடிச்சு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம் ஆர்சிபி 183 அடிச்சாங்க, which for me is definitely a challenging score by all means after getting Jaiswal out in the first over. Unfortunately, their bowling resources are not strong enough to create an impact. அவங்க அப்படியே ஈஸியா ஜெயிச்சிட்டாங்களே, பட் ஸ்டில் தட் 180 was a reasonably good score put by RCB, even though ideally they wanted 200 with their bowling. ஸோ இப்போ இங்கே எப்படின்னா இங்கே பவர் பிளேல அடிக்கணும், இங்கேயும் வந்து பவர் பிளேல வந்துட்டு you have to go hammer and tongs. லாஸ்ட் மேட்ச் என்னாச்சுன்னு பார்ப்போம். பவர் பிளேல 58 ஃபார் 2 சொல்றோம், 7-10 விக்கெட் கொடுக்காம 27 ஃபார் நோலாஸ், 11-15 பொறுமையா தான் ஆடணும், ஒரு 40 43 ரன் 2 விக்கெட் மேல கொடுக்காம கடைசி 5 ஓவர்ல இந்த 57-60 ரன் வந்து இந்த டேக்ஸ் யூ டு 185, அண்ட் தென் இஃப் யூ போல் வெல் யூ டெஃபினெட்லி ஹேவ் அ சான்ஸ். லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆடினது, ஆர்சிபி 53 ஃபார் நோலாஸ், இவங்க 54 ஃபார் 1, ஈவன்லி மேட்ச்டு. 10 ஓவர்ல ஆர்சிபி 88 ஃபார் நோலாஸ், இவங்க வந்து 95 ஃபார் 1. இப்ப அந்த ஒரு விக்கெட் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 7 ரன்ஸ், 88 ஃபார் நோலாஸ், 95 ஃபார் 1, சேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 15 ஓவர்ஸ்ல 10 விக்கெட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது 10 ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஒன் செட்டில் பேட்ஸ்மேன் கோலி அட் த எண்ட், அதர் எண்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும், 11th ஓவர்ல இருந்துலே நீங்க ஆக்சிலேட் பண்ணிருக்கணும், பண்ணல. இப்ப நம்ம சொன்ன இந்த 43 ஃபார் 2 அவங்க கரெக்டா பண்ணாங்க, 41 ஃபார் 2, பட் தட்ஸ் ஓகே. இவங்க 57 ஃபார் 1, 152 ஃபார் 2. இப்ப நம்ம சொன்ன பார் ஸ்கோர் 128 ஃபார் 4, ஆர்சிபி 129 ஃபார் 2. நீ 129 ஃபார் 2 அப்படின்னா அந்த பேட்டிங் லைன் அப் விச் இஸ் ரேட்டட் ஹைலி ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் ஸ்கோர் 65 ரன்ஸ், 195 வந்திருக்கணும். இந்த 12 ரன் ஷார்ட் ஆகி 183 ஃபார் 3, இவங்க ஈஸியா 185 ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. சேஸ் இங்கேயே என்ன சொன்னோம், spinners have got more wickets than seamers, spinners economy is less than seamers, spinners strike rate is also less than seamers and so on. Royals on the 9 overs le 72 runs 2 wickets, just 8 and over they have gone. RCB oda spinners 4 overs adhaadu paadi dhaan potanga, 4 over la 63 run RCB oda spinners, that is where exactly the difference was made. Ipo Rajasthan Royals pathinga and the playing ground la vande there is absolutely nothing we got to discuss. It's going to be Jaiswal, Butler, Samson, Riyan Parag, Shimran Hetmeyer, Dhruv Jural, Ashwin, Chahal, Bolt, Sandeep Sharma and Avesh Khan. Impact sub by Andre Bergara vechupanga,
ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து சுபம் துபாய் இஸ் ஆல்சோ அண்ட் ஆப்ஷன், அதனால அப்படி போவாங்க. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் எப்படி இந்த பேட்டிங்ல என்னப்பா ஹவு கேன் தே மேக் இட் லுக் அ பிட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னா, கில் ஹாஸ் டு ஓபன் வித் மேத்யூ வேட், நம்பர் த்ரீ சாய் சுதர்ஷன், மில்லர் வந்து ஸ்ட்ரைட் நிகழ்ன்றதுனால இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபிட், ஸோ நம்பர் ஃபோர் மில்லர், நம்பர் ஃபைவ் ராகுல் டெவாட்டியா, நம்பர் சிக்ஸ் ஷாருக் கான், நம்பர் செவன் ரஷீத் கான், நம்பர் எயிட் தர்ஷன் நால்கண்டே, நைன் உமேஷ் யாதவ், டென் மோஹித் சர்மா, லெவன் நூர் அஹமத், அவங்க இம்பாக்ட் ஹேஸ் டு பி அபினவ் மனோகர். இந்த ரூட்டை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல பவர் எவ்வளவு இருக்கு பாருங்க. தட் இஸ் வேடு ஒரு பவர் ஹிட்டரு, மில்லர் கேன் டர்ன் இட் ஆன், ராகுல் தவாட்டி ஹாஸ் டு கெட் அ ப்ரமோஷன் அட் ஃபைவ், ஃபாலோட் பை ஷாருக் கான், ரஷித் கான் கேன் பேட். இந்த தர்ஷன் நால்கண்டே வந்து இவ்வளவுதான் இருக்காரு, நிறைய பேர் அவரை பத்தி பார்த்ததில்லை. அவரை 2019ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிபிகேஎஸ்க்கு, நாங்க தான். ஹீ கேன் ஹிட் ஹியூஜ் சிக்ஸஸ், ரியலி டேலண்டட். போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர் அஹமத், மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், தர்ஷன் நால்கண்டே, ரஷித் கான், உங்களுக்கு வந்துட்டு ராகுல் தெவாட்டியா கேன் ஆல்சோ போல் லெக் ஸ்பின், ஷாருக் கான் டிஎன்பிஎல்ல எப்படின்னா பவர் பிளே முதல் ஓவர் எல்லாம் போட்டிருக்காரு, சோ ஹீ கேன் ஆல்சோ போல் அன் ஓவர். அதுதான் ரெண்டு ஓவர் போடுறதுக்கு ஆள் இருக்கும் போது திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே காட் டு கோ வித், விச் கிவ்ஸ் தெம் பவர் ஹிட்டிங் ஆப்ஷன். இதை பண்ணுவாங்களா? தட் இஸ் கோயிங் டு பி அதெல்லாம் கரெக்ட். ஒமர்சாய் ஒரு பேலன்ஸ் குடுக்கறாரு அந்த டீமுக்கு. ஒமர்சாய் இன்ஜூர்டு சார், ஒமர்சாய் இன்னும் ரெண்டு மேட்ச் ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி ஒமர்சாய் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பேட்டிங் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. வேடு போலிங் ஆப்ஷனும் நியூ பால்ல வந்துருமே, அதுக்குதான் பாக்குறேன். சோ அந்த ப்ராப்ளம் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிட் அட்லீஸ்ட் ஃபார் டூ கேம்ஸ், தட் இஸ் சைட் லைன் ஃபார் 7 to 10 days, வாட் த ரிப்போர்ட்ஸ் பி இயர், அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கிவிங் எ செலெக்ஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெப்ட் ரைட் காம்பினேஷன் வரும், வேடு வந்து பவர் பிளேல அந்த பாயிண்ட் டிக்கெட்ல எல்லாம் பயங்கரமா கட் அடிப்பாரு, லேப் எல்லாம் பண்ணுவாரு பவர் பிளேல, ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். தட் இஸ் கோயிங் டு அலவ் சுப்மான் கில் டு பிளே. இப்ப ராகுல் டெவாட்டியா இஸ் சம்மன் வில் ஆல்வேஸ் பேட் வித் 140 ஸ்ட்ரைக் ரேட். நீங்க மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அவரை இறங்குறீங்க. இப்ப நான் சொல்ற பேட்டிங்ல என்ன இப்ப எவ்வளவு சாலிடா இருப்பாரு, கில்லு, வேடு, நம்பர் த்ரீ சாய் சுதர்ஷன், அவரும் வந்து பயங்கரமா 160-170 ஆட மாட்டாரு, யூ கேன் கிரியேட் அ டென்ட். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், டேவிட் மில்லர் உங்களுக்கு ரோல் கொடுத்து ஆடி அடியா அப்படின்னா அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ராகுல் தேவாட்டியா இஸ் ஆல்சோ எ பவர் ஹிட்டர், ஷாருக் கான் இஸ் அ பவர் ஹிட்டர், இம்பாக்ட் சப் அபினவ் மனோகர் பவர் ஹிட்டர், ரஷித் கான் பவர் ஹிட்டர், தர்ஷன் நால்கண்டே கேன் ஸ்கோர் அப்படின்னா இந்த டீம் இட் லுக்ஸ் ஃபார் மோர் பெட்டர். இப்ப நீங்க போலிங் சிக்ஸ்த் ஆப்ஷன் சொல்றீங்க, நூர் அஹமத் இஸ் குட் எனப் டு போல் ஃபோர் ஓவர்ஸ், மோஹித் சர்மா இஸ் குட் எனப் டு போல் ஃபோர் ஓவர்ஸ், ரஷித் கான் இஸ் குட் எனப் டு போல் ஃபோர் ஓவர்ஸ், ஓகே மூணு போலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தர்ஷன் நால்கண்டேவே நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க, இஸ் நாட் போலிங் தட் பேட்லி, அண்ட் இஸ் ஆல்சோ பிக்கிங் அப் விக்கெட்ஸ், அதனால யூ கான் ரைட் தம் ஆஃப் சேயிங் கேன் ஹி கிவ் யூ ஃபோர் ஓவர்ஸ். இன்னொன்னு உங்களுக்கு உமேஷ் யாதவ், உமேஷ் யாதவ் நீங்க எப்படி யூஸ் பண்ணுன்னா பவர் பிளேல மூணு ஓவர் கொடுத்துரும், டபடபடபானே கடைசி வரைக்கும் எல்லாம் வச்சு கூடாது. அவரை பவர் பிளேல நீங்க கொடுத்துட்டு மூணு ஓவர் நல்லா போட்டாருன்னா நாலாவது ஓவரும் கொடுத்து முடிச்சுணும். இல்ல மூணு ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கா, அந்த நடுவுல 7 to 12 hours டெவாட்டியாவோ ஷாருக் கானோ ஒரு ஓவர் கொடுத்து நீங்க மேக்கப் பண்ணிடணும். ஏன்னா நீங்க வந்து போலர்ஸ் ரஷித் கான் இருக்காரு, நூர் அஹமத் இருக்காரு, மோஹித் சர்மா இருக்குன்னா மூணு ஃப்ரண்ட் லைன் குவாலிட்டி போலர்ஸ் ஹூ கேன் கிரியேட் டேமேஜிங் போது நீங்க அடுத்த ரெண்டு போலர் எனக்கு பேக்கப் வேணும்னு யோசிச்சீங்கன்னா பேட்டிங்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, போலிங்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் திங். நீங்க ஆறு முன்னாடி நீங்க ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அந்த அடுத்த பிளேயிங்ல ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி, தேவட்டியா வந்து ரொம்ப பின்னாடி இருக்கணும், அது கரெக்ட் தான். இந்த நான் அப்சர்வ் பண்றது தேவட்டியா, ரிங்கு சிங், துருவ் ஜூரல், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் 18th ஓவர் வந்தாதான் விளையாடுவாங்களாம், 19th ஓவர் வந்தாதான் விளையாடுவாங்களாம், இவங்க எல்லாம் ஒரு 14th ஓ 13th ஓ முன்னாடி இறக்கி விட்டா விளையாட தெரியாதான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த பினிஷர் டெபினிஷன் தெரியல அவங்களுக்கு. பினிஷர் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? 18th ஓவர்ல வர்றவன் தான் பினிஷர் கிடையாது, 9th ஓவர்லயே வந்து மேட்ச் முடிச்சு கொடுக்கற திறமை இருக்கிறவன் தான் பினிஷர். எத்தனை தர தலைதோனி உங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து 9th ஓவர் 10th ஓவர் வந்து மேட்சை கடைசி பால் வரைக்கும் எடுத்துன்னு போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவர் பினிஷர் இல்லையா? இப்போ வந்துட்டு அவர் ஏன் அதை பண்றாருன்னா இஸ் ட்ரைங் டு க்ரூம் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ திங்கிங் யூனோ ஹி மைட் நாட் கண்டினியூ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும் போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கமிங் இன் அண்ட் டேக்கிங் த ஸ்டார்ட் ரேதர் தன் கிவிங் இட் டு சம்மன் எல்ஸ், த ஒன்லி ரீசன் இஸ் கமிங் டவுன். பினிஷர்ன்ற மைக்கேல் பேவன் இஸ் பினிஷர், மைக்கேல் பேவன் அந்த காலத்துல எப்பயா ஆடினாங்க, எப்பா பார்த்தாலும் ஆஸ்திரேலியா 17-2 ஒரு பக்கம் அப்படியே கூடாரம் அடிச்சிருவாரு பிச்சுல, அதுக்கப்புறம் முடிச்சு கொடுப்பாரு. ஒரு பினிஷர்ன்ற ஒரு டெபினிஷன் என்ன,
இவங்க அந்த பினிஷர் அந்த டெபினேஷனே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பினிஷர்னா அந்த கடைசி 12 பால்ல தான் வரணும்னு, கடைசியில 12 பால்ல வர்றவன் பினிஷர் கிடையாது, காடா. கடைசி 12 பால வர்றவன் எல்லா பாலையும் சுத்துவான், அதுல பட்டா பாக்கியம் படாட்டிலேயும் அவன் தான் வந்து காடா பினிஷர்ன்றவன். என்ன எந்த சுச்சுவேஷன்ல போனானோ சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கேமை டிலே பண்ணி எடுத்துன்னு போய் கரெக்டா ஆடி கொண்டு போறவன் தான் பினிஷரு. அதனால இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறவன் பினிஷர், ஓகே மாதிரி ஆப்போசிட் டீமுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறவன் கிடையாது பினிஷர். ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? இல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கறேன். இப்ப ராகுல் தகுதி மாதிரி ஒரு ஆள்லாம் காட்டடியில அடிக்க மாட்டாருங்க. ஐ கேன் அஷூர் யூ ஆன் தட், ஹி இஸ் நாட் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஸ்விங் லிஸ்ட்லெஸ்லி. அப்படியே எடுத்தோடனே இப்படி ஆடுவாரு, பேக் ஃபுட் போய் ஒரு ஸ்கொயர் டிரைவ் ஆடுவாரு, ஸ்டியர் ஆடுவாரு, இந்த ரேஞ்சில போட்டீங்கன்னா டப்னு அடிச்சிருவாரு. அதனால இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பின்னாடி வச்சுக்கலாம் பின்னாடி வச்சுக்கலாம், நீங்க பின்னாடி வச்சுன்னு டேமேஜ் தான் ஜாஸ்தியா இருக்கீங்க. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் ஹூ கிவ்ஸ் அ சான்ஸ் டு ப்ரொமோட் ப்ரொமோஷன் இன் த பேட்டிங் த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் இஸ் ஒன்லி கோயிங் டு மேக் இட் ஈஸியர் ஃபார் தம். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் அப் திஸ் க்வெஸ்டின். ஹோப்ஃபுல்லி தே வில் டூ தட். திஸ் இஸ் த ஒன்லி வே டு ரீசரக்ட் த பேட்டிங் ஆர்டர் விச் லுக் சோ வீக். இப்ப நான் என்ன பண்ண, டப்புன்னு பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 185 போட்டுருவோம் போர்டில், இப்ப 6 ஓவர் பவர் பிளேல பெரிய டேமேஜ் இல்லாம போனா அவங்க சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பவர் ஹிட்டே கிடையாது. ஒரு 10 ரன் ரிக்வயர்ட் ரேட் போச்சுன்னா க்ளோஸ் ஆட்டம் அங்கேயே. அப்படிங்கும் போது இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு இதை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. ரெண்டு பவர் ஹிட்டர் அபினவ் மனோகரையும் ஷாருக் கானையும் வெள்ள உட்காந்து particularly when David Miller is not available, I can't understand the thinking at all, to be honest. And ella match you are not going to restrict the opponents to 130. Bowlers have done a fantastic job in Lucknow to restrict them to 160. The batting, that has to be blamed. It is blamed. Why? Because they don't have the resources to do that, honestly speaking. If you inge vandha and the 6 over la 58 blitz kudukkuradhu yaar appdin paatha Butler na thirupi solren rendu gear la aadraar avaru. அதாவது எடுத்தோடனே கண்ணா பின்னால அடிக்கிறது இல்ல, ஜோன்ல போட்டா அடிக்கிறாரு, உள்ள ஆடணும்னு பாக்குறாரு. ஜெய்ஸ்வால் கேன் கம் குட் எனி டைம். அவர் என்னன்னா இஸ் கெட்டிங் டூ எக்ஸைட்டட். ஒருவேளை அந்த T20 வேர்ல்ட் கப் செலக்ஷன் பயங்கரமா ஏதாவது பண்ணணும், 33 பால்ல செஞ்சுரி அடிக்கணும் அந்த மாதிரி ஆடுறாருன்னு தெரியல. ஸ்லாட்ல இல்லாத பால் எல்லாம் அடிக்க போய் அவுட் ஆறாரு. சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ ரியலி பிளேயிங் வித் டபுள் கேர்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தென் ரியான் பராக். இது ஒரு சாலிட் டாப் 4. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சஜஸ்ட் பண்றோம் வேட் ஷுட் ஓப்பன், அவங்க பண்ணுவாங்களா தெரியாது. கில் இஸ் இன் அ வெரி வெரி குட் ஃபார்ம். சாய் சுதர்ஷன் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட். நம்பர் 4 வி எக்ஸ்பெக்ட் மில்லர் டு கம். இப்படி வந்ததுன்னா இந்த பேட்டிங் லைன் அப் லுக்ஸ் அ பிட் ஸ்ட்ராங்கர். பட் இருந்தாலும் ஐ வில் டெஃபினெட்லி புட் மை மணி ஆன் தட் டாப் 4 டு கெட் இன் தேர். அதுக்கப்புறம் இந்த கடைசியில வந்து இந்த 6 ஓவர்ல ஒரு 70 ரன் வர்றதுக்கான ஆப்ஷன் இவங்க பாத்தீங்கன்னா ஹெட்மயர், ஜித்ரு, ஜுரத், அஸ்வின் கேன் பேட், இஸ் அ ரியல் பவர் ஹிட்டர், யூ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் ஆண்டி பர்கர் வந்து உங்களுக்கு இதுவா வந்துட்டார்னா இந்த சிவம் தூபே ஆட முடியாது. அதனால வந்துட்டு சந்தீப் சர்மா த பெஞ்ச், அது ரிஸ்க். அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பெருசா வந்துட்டு இவங்க டாப் 5 வந்து வேலையை பண்ணிடுறாங்க, அதனால நல்லா போகும் போது டெப்த் இன் பேட்டிங்கிறது இவங்களுக்கு பெருசா இல்லை. பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கணக்குப்படி ராகுல் டெபாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், ஒன் ஆஃப் அபினவ் மனோகர், ஆர் விஜய் சங்கர், தர்ஷன் நால்கண்டேங்கும் போது அது அந்த எட்ஜி டெஃபினட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பின் ஸ்ட்ரென்த், ஸ்பின் ஸ்ட்ரென்த்ங்கும் போது அதுவும் பேலன்ஸ். ரஷீத் கான் இன்னும் பெருசா ஃபார்முக்கு வரல, பட் இப் கெட் பேக் வேர்ல்ட் கிளாஸ், அதை சந்தேகமே கிடையாது. நூர் அஹமட் அங்க பாத்தீங்கன்னா செஹல் அண்ட் இவரு அஸ்வின் அப்படிங்கும் போது அதுலேயே வந்து பெருசா எட்ஜி கிடையாது. 6 ஓவர்ஸ்ல 58 கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் இஃப் யூ சி 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் டாண்டம், திட் இஸ் கோயிங் டு பி பர்கர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் கம்பேர்ட். இங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நியூ பால்ல தான் வந்து இவங்களுக்கு அவ்வளவு ஃபயர் பவர் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம சொல்ற அந்த பிளேயிங்ல வந்து இது பண்ணா தர்ஷன் நால்கண்டேவா அவங்க பவர் பிளேல யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நிறைய ரஷீத் கான், நூர் அஹமத் அந்த மாதிரி ஒரு ஓவர் ஏமாத்துறாங்க போது ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இங்க கம்மியா இருக்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கிறதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் இன் ஜெய்ப்பூர் அன்பீட்டன் 4 out of 4 வில் டெஃபினெட்லி கோ வித் எட்ஜ் ஆஃப் 57-43. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல ரெண்டு தடவை ஃபைனல்ஸ் இந்த தடவை விட மாட்டாங்க, இந்த தடவை ஜிடி தான்ல அப்படிங்கிறீங்களா? நீங்க சொல்ற எட்ஜ் அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டா, ஆனா எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஜிடி ஜெயிச்சிரும்னு தோணுது பீடா. நான் ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோக்குறாங்க, அதனால த மேட்ச் விச் தே ஆர் நாட் த ஃபேவரட்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜிடி டு வின் அகார்டிங் டு மீ. அவங்க ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன?
இல்ல, இப்ப நீங்க இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ அக்ரி யுவர் எட்ஜின்னு சொல்லி நீங்க சொல்லி நிறைய நடந்திருக்கு. அடுத்த ப்ரிவியூ நம்ம ஆர்சிபி எம்ஐ சொல்லுவோம், நான் எம்ஐன்னு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி நான் ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றேன், ஆர்சிபின்னு சொல்லதான் போறேன். தேங்க்யூ. இப்ப ஃபேண்டசி பிளேயர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பின்னு வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால ரெண்டு ஸ்பின்னர்ஸ் எடுங்க, அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுங்க நீங்க, தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி கீ ஹியர். அதனால நான் எப்படி போவேன் இங்க, நான் பிக் ரஷீத் கான், நூர் அஹமத், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். இதுதான் என்னோட டாப் சிக்ஸ். இப்ப இந்த ஃபைவ் நீங்க முடிச்சு வச்சிருங்க. இஃப் யூ ஃபீல் தட் திஸ் சிக்ஸ் பிக்ஸ் ஆர் குட் எனஃப். சூப்பர், எல்லாமே குட் எனஃப் தான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 30 ரன் இந்த வாட்டி அடிச்சிருவார்னு நினைக்கிறேன். யுஸ்வேந்திர சஹல் நம்பர் 2, ரியான் பராக் நம்பர் 3. இந்த சைடு அந்த சைடு நீங்க கில்லு சுதர்ஷன் எடுத்துட்டீங்க. மோஹித் சர்மா போனமே சரியா போடல விக்கெட் லெஸ், பட் இருந்தாலும் அவர் இன்னும் அந்த டாப் ஃபைவ் ஆரஞ்ச் கேப்ல தான் இருக்காரு. கட்டர் போட்டு ஓசி எடுத்துருவார் கடைசியில். ஸோ நம்பர் 4 மோஹித் சர்மா, 100 ரஷித் கான், நீங்க ரெண்டுமே சொல்லிட்டீங்களா? பிடா யாரு? 100 அண்ட் ரஷித் கான் ரெண்டு பேருமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, ரெண்டு பேரையும் சொல்லிட்டேன், சாரி. ஓகே, நான் ட்ரெண்ட் போல்ட் ஆட் பண்ணிக்கிறேன். போன தடவையுமே நல்லா தான் போட்டாரு, ஸ்விங் ஆச்சு, பட் விராட் கோலி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டர்கிட்ட வந்து அவருடைய இது எதுவுமே கதைக்க ஆகல. பட் இந்த வாட்டி ஐ திங்க் ட்ரெண்ட் போல்ட் வில் கேப்சர் சம் ஏர்லி விக்கெட்ஸ். இதெல்லாம் தான் என்னுடைய பிக்ஸ். ஸோ அந்த நோட் நம்ம ஃபேண்டஸியும் கொடுத்துட்டோம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? சி, இப்ப இந்த நம்ம சொல்ற அந்த டீமை சஜஸ்ட் பண்ணா அந்த பவர் ஹிட்டிங் பெட்டரா இருக்கு. தே ஹவ் காட் எவ்ரி திங் டு சேலஞ்ச். ஏன்னா இந்த ஸ்பின் இதுலயும் சேலஞ்ச் இருக்கு, பேட்டிங் டெப்த் அவங்களோட இவங்களுக்கு கூட இருக்கு அப்படிங்கும் போது, ஓகே, ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அப் ஃப்ரண்ட், பட் ஸ்டில் யூ காட் அ பிளேயர் ஆஃப் சுப்மான் கில்ஸ் கிளாஸ் டு நெகேட் ட்ரெண்ட் போல்டன், ஆண்ட்ரி பர்கர் அப்படின்றதுனால இந்த பிளேயிங் லெவன் ஆடினா the choice what you have made has got a lot of chance to come into reality. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இவங்களும் இன்னொரு மேட்ச் தோத்துறாங்கன்னா ரொம்ப கீழே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஐ ஃபீல் தட் த சான்சஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு த பிளே ஆஃப்ஸ் லுக் லிட்டில் பிட் பிளீக் த வே தேர் பிளேயிங் போது, இன்னொரு அடி வாங்கினாங்கன்னா இட் இஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் ஃபார் தம் அப்படின்றதுனால இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் டூ டைம் ஃபைனலிஸ்ட் ஒன் டைம் சாம்பியன் to really come back and you know put a show in Jaipur அப்படின்றதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சு 5-5 8 ஜெயிச்சிங்கன்னா என்ன நெட் ரன் ரேட் இருந்தாலும் நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் 9 மேட்ச்ல 3 ஜெயிக்கணும், தட் இஸ் 30% ரிசல்ட்ஸ் இஸ் வாட் தே நீடட் யூனோ ரியலி டு 1/3. 3 ஒரு மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிடுவாங்க போது தே வாண்ட் டு க்ளோஸ் த டீல் டுமாரோ, பர்டிகுலர்லி பிளேயிங் இன் ஜெய்ப்பூர் அப்படின்றதுனால ஐ ஸ்டில் ஃபீல் தட் RR will have an edge, but you never know if GT plays the right combination and Octopus will put the money on GT being both. You never know, anything can happen. The next episode where we're going to come and entertain you is none other than E Salah Namada. இப்ப எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுத்துட்டாரு, நான் ஆசிபி தான் சொல்ல போறேன். ஒருத்தருங்க மூஞ்சில காரி துப்பிங்க. அதனால லெட் மீ ஸ்டிக் ஆன் டு மும்பை வென் ஐ கிவ் மை அனாலிசிஸ் ஆஃப் ஐ ரியலி ஃபீல் தே வாட் தி எட்ஜ் அண்ட் லெட் ஹிம் ஸ்டிக் ஆன் டு ஆர்சிபி தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஆர்சிபிஸ் ஃபேவர், ஹோப்ஃபுல்லி டு ஒர்க் ஃபார் ஆர்சிபி ஃபேவர் அன்டில் வி கம் பேக் அண்ட் என்டர்டெயின் யூ ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ரிவ்யூ ஆர் ப்ரிவ்யூ இன் ஐபிஎல். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.